ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என வகுப்பறையில் பாடம் எடுத்த ஆசிரியை பணி ஓய்வுக்கு பின் தனது வீட்டின் மேல் மாடியில் பூக்கள் காய்கறிகள் மூலிகை செடிகள் வைத்து தோட்டமாக்கியுள்ளார் தஞ்சை போஸ்டல் காலனி இரண்டாம் தெருவில் வசித்து வருபவர் சகாய மேரி லீமா பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளார் இயற்கை மீது ஆர்வம் கொண்ட இவர் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என வகுப்பறையில் பாடம் நடத்தி பூக்கள் காய்கறிகள் மூலிகை செடிகளை மாணவர்களுக்கு காண்பித்து விளக்கம் கொடுத்த ஆசிரியை பணி ஓய்வுக்கு பின் வகுப்பறையில் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடத்தை நடைமுறைப்படுத்தியுள்ள ஆசிரியை சகாயமேரி லீவா பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றிய போது மாணவர்களுக்கு தாவரங்கள் குறித்து சொல்லிக் கொடுத்தோம் மரங்கள் மூலிகை குறித்து சொல்லிக் கொடுத்தோம் அதை நாம் பின்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் பணி ஓய்வு பெற்ற பிறகு செடிகள் வளர்த்து வருகிறேன் தேவையான மூலிகை காய்கறிகள் பூக்கள் எனக்கு கிடைக்கிறது உடம்பு சரியில்லைனால் கூட ஒரு மூலிகை பறித்து கசாயம் வைத்து குடித்து விடுவேன் இதுவரை மஞ்சள் தூள் வாங்கியது கிடையாது என் தோட்டத்தில் உள்ள மஞ்சள் எடுத்து காய வைத்து அரைத்து சமையலுக்கு பயன்படுத்தி வருகிறேன் என கூறினான் எனக்கு தேவைக்கு உள்ளது போக மீதி உள்ளதை என் உறவினர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு கொடுத்து விடுவேன் குழந்தைகளுக்கு பள்ளியில் பாடம் சொல்லி தரும் பொழுது அறிவியல் பாடத்தில் தாவரங்கள் மூலிகை மரங்கள் குறித்து சொல்லித் தருகிறோம் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என பாடம் நடத்தி இருக்கிறேன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்ததை பணி ஓய்வுக்கு பின் பின்பற்றி வருகிறேன் என தெரிவித்தார் பூக்களில் மல்லி முல்லை பன்னீர் ரோஸ் ரெட் ரோஸ் மஞ்சள் ரோஸ் டிசம்பர் பூ மற்றும் அழகு பூக்கள் காய்கறிகளில் கத்திரி வெண்டை பாகக்காய் அவரை பூசணி மூலிகைகளில் ஓமவல்லி வெத்தலை திப்பிலி குறிஞ்சா சித்திரத்தை பல் குத்தி தூதுவளை கருவேப்பலை முருகை என பல வகைகள் வைத்துள்ளேன் என்றார் சமையலுக்கு பயன்படுத்தப்படும் வெங்காயத்தோல் காய்கறி தோல் மீன் கறி அரிசி பருப்பு கழுவும் தண்ணீர் இவற்றை வாளியில் எடுத்து வைத்து புளித்த மாவு கரைத்து மூடி வைத்து ஒரு வாரம் கழித்து எல்லா செடிகளுக்கும் இயற்கை உரமாக பயன்படுத்தி வருகிறேன் என்றார் போஸ்டர் காலனியுடைய முதல் திரு நாஞ்சிகோட்டை ரோட்டில் நான் வந்து இது அரசு பள்ளியில் வந்து தலைமை ஆசிரியராக இருந்து ரிட்டையர் ஆகிட்டேன் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் பொழுது போகணுங்கிறதுக்காக ஒரு ஹாபியாக அதை அந்த இதை ஆரம்பித்தேன் பூச்செடிகளை தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன் அப்புறம் எனக்குள்ளேற ஒரு காயெல்லாம் போடலாமான்னு ஒரு ஆசை வந்து அப்புறம் காய்கறியெல்லாம் போட ஆரம்பித்தேன் அப்புறம் மூலிகை செடியெல்லாம் எங்கேயாவது போகிற இடங்கள்லாம் வர இடங்கள்லாம் கொண்டு வந்து கொண்டு வந்து வச்சு மூலிகை அப்புறம் அதுலேயே ஒரு நம் ஒரு விருப்பம் அதிகமாக எல்லா செடிகளையும் கொண்டு கொண்டு வச்சு பயிர் பண்ண ஆரம்பித்தேன் நமக்கு வீட்டுக்கு வேணும்